தமிழகத்தில் தற்பொழுது அமலில் உள்ள தளர்வில்லா முழு ஊரடங்கு மேலும் ஒரு வாரம் நீட்டிக்கப்பட்டுள்ளது நாளை மறுநாள் காலை ஆறு மணியுடன் முடிவடைய இருந்த ஊரடங்கு அடுத்த மாதம் ஏழாம் தேதி காலை ஆறு மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளார் தற்பொழுது நடைமுறையில் உள்ள நடமாடும் காய்கறி பழங்கள் விற்பனை தொடர்ந்து நடைபெறும் என்றும் கூடுதலாக மளிகைப் பொருட்கள் அந்தந்த பகுதிகளில் உள்ள கடைகளால் வாகனங்கள் அல்லது தள்ளுவண்டிகள் மூலம் விற்பனை செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த வாகனங்கள் உள்ளாட்சி அமைப்புகளின் அனுமதியுடன் குடியிருப்பு பகுதிகளுக்கு சென்று விற்பனை செய்யவும் ஆன்லைன் மற்றும் தொலைபேசி வாயிலாக வாடிக்கையாளர்கள் கோரும் பொருட்களை வீடுகளுக்கே சென்று வழங்கவும் அரசு அனுமதி அளித்துள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் இது தவிர பொதுமக்களின் சிரமத்தை மேலும் குறைக்கும் வகையில் அடுத்த மாதம் முதல் தேதி முதல் நியாய விலைக் கடைகளில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பதிமூன்று மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை வழங்க கூட்டுறவு மற்றும் நுகர்வோர் துறைக்கு தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் கொரோனா நோய் தொற்றை கட்டுப்படுத்த பொதுமக்கள் அரசுக்கு ஒத்துழைக்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்